தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் பொள்ளாச்சி மாவட்டம் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பொள்ளாச்சி 1857 ஆண்டு துணை ஆட்சியர் தலைமையில் இயங்கும் வருவாய் கோட்டமாக அறிவிக்கப்பட்டது. இதில் பொள்ளாச்சி, வால்பாறை, ஆனிமலை, கிணத்துக்கடவு என 4 தாலுகாக்கள் உள்ளது. கடந்த 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெரிய வருவாய் கோட்டமாக பொள்ளாச்சி உள்ளது. அனைத்து தொழில் வசதிகளும் கொண்ட பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகின்றன. தமிழக அரசு 6 புதிய மாவட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் வரும் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொள்ளாச்சி மாவட்டம் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என எதிர்பார்ப்பில் உள்ளனர். நாங்கள் பொள்ளாச்சி மாவட்டம் அமைக்கிறதுக்காக கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு வரோம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையெழுத்து இயக்கம் நடத்தணும், அதே மாதிரி உங்களுக்கு சோசியல் மீடியாவிலையும் கையெழுத்து இயக்கம், அதுக்கான அவேர்னஸ் வீடியோ, அதுக்கு விழிப்புணர்வு வீடியோக்களை நாங்கள் வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்தோம். அதே மாதிரி நோட்டீஸ்களை கொண்டு போய் சேர்த்தோம். என்னென்ன பயன்கள் வரப்போகுது இதனால் பொள்ளாச்சி மாவட்டத்தில் வர்றதுனால எல்லா விஷயங்களும் கொண்டு போய் சேர்த்தோம். பொள்ளாச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு தென்னைநாகும் அது சார்ந்த பொருட்களும் உற்பத்தியாகி எக்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர 5000 கோடியிலிருந்து 7000 கோடிக்கு உள்நாட்டு தேவைகளுக்கும் உற்பத்தி செய்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மாநில அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் வந்து பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லா பொதுமக்களுடைய வேண்டுகோள். பொள்ளாச்சி வளர்ச்சி பாதை அடைய வேண்டுமென்றால், வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். இந்த கோரிக்கை வந்து நீண்ட நாள் கோரிக்கை. மாவட்டமாக அறிவித்தால் பல கட்டிடங்களும் பல நிறுவனங்கள் பல துறைகளும் இங்கே பொள்ளாச்சிக்கு வர வாய்ப்புள்ளது.